மக்களே வெல்கம் டு ஜீனியஸ் ஃபேக்டரி. இன்னும் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமேசிங் விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன கேட்குறீங்களா? நிக்கோலா டெஸ்லாஸ் சீக்ரெட் கோட். ஆமாங்க, 369. இந்த மூணு நம்பர் தான். இந்த மூணு நம்பருக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று கிட்டதுங்க, இந்த மூணு நம்பரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த யூனிவர்ஸுக்கான கீ உங்ககிட்ட இருக்குன்னு கூட அவர் சொல்லிட்டுருக்காரு. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான விஷயம் இல்லை. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்குமா நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் நான் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் பக்கத்தில் கை பண்ணி கூட அமைக்க விட்டுருங்க. அப்போ தான் உடனே கூட நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்லா சீக்ரெட் கோட் இதாங்க. என்னடா போர்டில் புஸ்டிங் சொல்லி பயந்துடாதீங்க, தூக்கலாம் வராது, நல்லா ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் புரியும். 369, அதாவது டெக்லா டெஸ்லா சொல்வது பார்த்தீங்கன்னா 369. இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா யூனிவர்ஸோட கீ அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இது எதெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த உலகத்தை அடங்கும்னு சொல்லுவாங்க. இந்த இந்த மூணு நம்பரில் இந்த யூனிவர்ஸே அடங்குமா? சரி, எதுவுமே அடங்கும் பற்றி பார்க்கலாம். செல் எக்ஸாம்பிளாக செல் எடுத்துப்போம். இப்போ செல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16 சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ அதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 2, இப்போ 1 ஒரு செல் வந்து 2 மாறுது, 4 அப்படியே வந்து 8 மாறுது, அது 16, 32 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம பிளஸ் பண்ண போகிறோம். 1 பிளஸ் பண்ணால் வேற எங்க வேற டிஜிட்டில் சொல்லிட்டு இப்போ 1, 2, 4, 8 இப்போ 2 டிஜிட் இருக்கு. இதை நம்ம ஒரு சிங்கிளாக மாற்ற போகிறோம். அப்படின்னா 1 + 6 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7. இப்போ 3 × 2 பார்த்தீங்கன்னா 5. இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், இதில் வராத மூணு நம்பர் எதுவும் பார்த்தீங்கன்னா 3, 6, 9. இந்த மூணு நம்பர் மட்டும் வராது. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த மூணு நம்பர் இதில் வரதான் பார்த்தீங்களா. நீங்கள் இந்த நீங்கள் எத்தனை வாட்டி தடவை இந்த 2, 4, 6, 8 சொல்ல போயினே இருந்தாலும் இந்த நம்பர் அடிக்கடி வரப்போகுது. 1, 2, 4, 8, 7, 5 தான் அடிக்கடி வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த 3 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 3, 6, 12, 24, 48 இதுதான் இப்போ 3 மல்டிப்ளேஷன், அதாவது அடிப்பாக ஆகிட்டு இருக்கோம். இப்போது இதை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 3, 6, 1 + 2, 3, 2 + 4, 6, 4 + 8 பார்த்தீங்கன்னா 12 வரும். அகெயின் 12 ப்ளஸ் பண்ணால் 3 தான் வரும். பார்த்தீங்களா, இப்படி தான் அடிக்க வந்துட்டே இருக்கும். இப்போ 6 பண்ணிங்கன்னா, இப்போ 6 எங்கேயிருந்து பண்ணலாம் பாருங்களேன், ஓம்சங்க. இப்போ 3 எடுத்துட்டோன்னா இதே தான் 6 மல்டிபிளேஷனும். 6 அப்படி சொல்லிட்டு 6 தான் போனால் அகெயின் 3, 6, 3, 6 தான் வரப்போகுது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வந்து எந்த நம்பருக்கும் அடிப்படையாத நம்பர் சொல்லுவாங்க. 9 தான் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் கூட சொல்லுவாங்க. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. 9 இப்போ இதை எட்டி பார்க்கலாம். 18, 27, 36 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ இதை ப்ளஸ் பண்ணி பார்க்க போகிறோம். 9, 1 + 8, 9, 2 + 7, 9, 3 + 6, 9 இப்படி தாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி 9 வந்து கடைசி 9 தான் வரும். ஸோ டெஸ்லா கோட்லேயே 9 ரொம்ப அற்புதமான சத்தியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே கிடச்சிச்சு. இந்த நம்பர் தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு கிளாக் வைஸ் மாதிரி, இது ஒரு கிளாக் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 1, 1 2 போகுது, இப்போ 2 4 போகுது, 4 8 போகுது, திரும்பி 7 வருது, அகெயின் 5, 10, 2, 1 இதுதாங்க. இப்படிதான் வந்து சர்க்கிளா போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 இருக்கு பார்த்தீங்களா, 9, 6, 3 இதுதான் இந்த நம்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இதை டிவைட் பண்ண போறோம். இது பிசிக்கல் வேர்ல்ட், இது வந்து குவாண்டம் சொல்லுவாங்க, அது நான் பிசிக்கல் வேர்ல்ட். மைண்டாகவும் சரி நம்மளோட பிசிக்கல் உடம்பும் சரி ரெண்டுமே சமம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையுமே 9 தான் கண்ட்ரோல் பண்ணோம். இதுதாங்க அவர் சொல்ல வர மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் கோட் ஆஃப் த யூனிவர்ஸ். இதை நம்ம வந்து இப்போ என்னென்ன விஷயத்த லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் அனிவர்ஸ் பண்ணது டைம் தான். இப்போ டைம் வச்சு டெஸ்லா சொன்ன கோடை நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிறது டைம், இங்கே இருக்கிறது செகண்ட்ஸ். டைம் செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ்,
6 plus 0, 6. That is 3600. 3 plus 6, 9. Now, 1 day equal to 1 day. 1 day is 86,400. And 8 plus 6 is 4. 18. Again, 1 calendar year is 365 days. That is seconds. 3 crores 15,036 seconds. That is the number of 27 hour. This is 27 hour. That is the plus 9 hour. This is the astronomical year. Astronomical year 365.25 days. This is the seconds. 3 crores 15 lakhs 57,600. This is the number 27 hour. 27 hour 9 hour. Now, that is leap year. Leap year is the extra hour. 366 days. Now, this number is seconds. 3 crores 16 lakhs 22,400. This number is 18. 18 last number is 9 hour. Pathingla. Nikola Tesla code 6 9 9 9 9 9. Now, this is number sound la paapom. Frequency sound da sila mukkiyamaana sounds la irukku. Sound edha solla paathina hertz la solluvom. Ipo 432 hertz idena paathina idha and the sound frequency la sound ketta nama stress pain la koyen solluvanga. Adhe mari 522 hertz adhima AR Rahman and mari ஏ ராஜா பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். அதனால அவங்க பாட்டு வந்து அவ்வளோ வந்து இனிமையாக இருக்கும் போது சொல்லுவாங்க. 4 plus 3 plus 2 எவ்வளோ பார்த்தா 9 வரும். அதாவது 4 plus 3 7, 7 plus 2 9 வரும். 9 இப்போ 500. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப ஸ்வீட்டான சாங்ஸ் வந்து இந்த ஏஜ்ல தான் இருக்குமா. 522 ஏஜ் இதுவும் தான். இது ப்ளஸ் பண்ணால் 6 தான் வரும். அதாவது 5 plus 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7, 7 plus 8 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15, 15 plus 15 வந்து 1 plus 5 வந்து பார்த்தீங்கன்னா 6. அதே மாதிரி இப்போ வந்து அர்த் ஹார்ட் பீட்ஸ் அப்படி ஒன்று இருக்கு. அதாவது நம்ம பூமிக்கும் ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியோட சவுண்ட் அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா 800, அதாவது 783 ஹெர்ட்ஸ் இருக்குமா. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா 18 வரும். 18ல நம்ம ப்ரெஸ் பண்ணால் 1 plus 8 9 பார்த்தீங்களா. சவுண்டு கூட நம்மளோட ஜெஸ்ட் சொன்ன மாதிரி அந்த சீக்ரெட்ஸ் தான் இருக்குது. வாங்க அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிகிரி ரொம்ப முக்கியமானதுங்க. மொத்தம் இப்போ சைக்கிளோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 360 degrees. அதை வந்து 3 plus 6 9. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 180 degrees. அதாவது 1 plus 8 வந்து 90 degrees 9. 4 45 degrees. அதில் 90 degrees பாதி 45 degrees. அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9 4 plus 5 9. அதே மாதிரி இப்போ 45 degrees வந்து எடுத்து பார்ப்போம். 22.5 93 billion years ஆகுமா இந்த யூனிவர்ஸ் தாண்டி போகிறதுக்கு. அப்போது 9 plus 3 12, 1 plus 2 3. நம்ம யூனிவர்ஸ் டயமீட்டர் ஒத்து போகுது. இப்போது நம்ம நிலா கிட்ட வருவோம். நிலா மூணோட கிராவிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.62 meters per second சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா அதை பண்ண கூட 9 தான் வரும். இப்போ டயமீட்டர் மூணு டயமீட்டர் போகலாம். 93,474. இப்போது அதை பார்த்தீங்கன்னா 18 வரும். 1 plus 8 is equal to 9 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆர்பிட் பண்ணலாம். ஆர்பிட் வந்து தனத்தனை சுற்றி வர்றதுக்கும் 27 நாள் எடுத்துக்கும். அதே மாதிரி பூமி சுற்றி வர்றதுக்கும் 27 நாள் எடுத்துக்கும். 2 plus 7 equal to 9 பார்த்தீங்களா. சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ் இட்ஸ் தேர் பார்த்தீங்களா. இதுதான் டெஸ்ட்லாம் சொன்னேன், சீக்ரெட் கோட் த கீ டு தி யூனிவர்ஸ் 3 6 9. இதாங்க இதை நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணி பாருங்க. உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடனே உங்களோட ஒரு பேப்பரில் நோட் எடுத்து எழுதுங்க. உங்களோட ஃப்யூச்சரை பற்றி எழுதுங்க. உங்களுக்கு என்ன ஆசையும் எழுதுங்க. சப்போஸ் நான் இப்போது எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஃபோன் வேணும், எனக்கு ஒரு பைக், அட்லீஸ்ட் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஆளாகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா
கன்ஃபார்மாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடிவீங்க. இது நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அதாவது காலையில் எழுந்து 3 முறை நீங்கள் எழுதி பார்க்கணும், நல்லா உங்கள் மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டு எழுதுங்க. அடுத்தது ஆஃப்டர்நூன் டைமில் 6 முறை எழுதுங்க. அதே மாதிரி நைட் தூங்கும்போது 9 முறை எழுதுங்க. நைட் தூங்கும்போது ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்கி அதை எழுதி பார்த்ததுக்கப்புறம் கனவுல நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இமேஜினேஷன் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே கோயில் 108 முறை சொல்றது வந்து படிக்கிறது சொல்றது இல்லையா, இது கிட்டது அதே மாதிரி தான். 108 1 1+8 9 இதில் கூட சிங்க் ஆகுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்ல அவ்வளோ மகிமே மகிமை தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, வாழ்க்கை நிறைய முன்னேறுவீங்க. நீங்கள் என்ன வந்தாச்சு நிறைய விஷயம் கற்றுப்பேன் நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, லைஃப்ல சக்ஸஸ் ஆவீங்க. அடுத்த அவசரமான மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் தென், லோகேஷ் ஃப்ரம் ஜீனியஸ் ஃபேக்ட்ரி சைனிங் ஆஃப்.